Hi, friends. Welcome back to the channel. அமுதமானனனும் ராமும் இருக்காங்க என்னன்னா டாஸ்க்குன்னு வரும்போது நீ ரொம்ப இதுவாக இருக்கிற டல்லாக இருக்க மாதிரி இருக்கு நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணோம் உன்னை வந்து யாரும் கலைக்கிற அளவுக்கு நீ கூடாது அப்படின்ற மாதிரி அமுதமானன் ராம் சொல்லிட்டு இருக்காரு நான் வந்து உன்னை கலாய்க்கிறேன்னா நான் காமெடியன் அதனால் காமெடியன் ஹீரோவை கலைப்பார் அது ஓகே கேர்ள்ஸ் வந்து உன்னை கலாய்க்கிறாங்கன்னா அது க்யூட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் மற்ற பாய்ஸ் வந்து உன்னை கலாய்க்கிறது வந்து அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உனக்கு பட வாய்ப்பு கொடுக்கும்போது இவங்களாம் கலாய்ச்சாங்களே இவரையே ஹீரோவாக போடணுன்னு யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ராம் கிட்ட போன சீசனில் பாலாஜி இருந்தால அவனோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளே விளாடுவான் நல்ல டாஸ்க்கில் விளாடுவான் நல்ல சண்டை போடுவான் அதனாலேயே நல்ல ரீச் இருந்தது அவனுக்கு நல்ல பேரும் கிடைச்சது இல்லை ஓ ஹைட்டு வெயிட்டு நீ பாலாஜி மாதிரியே தான் இருக்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி டாஸ்க்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு போய் பொம்மையை கொண்டு போகாமல் ப்ளாக் பண்ணு அந்த மாதிரி எதாவது பண்ணலாம் நீ வெயிட்டாக எதாவது மாஸ்க் காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி ஊக்கம் கொடுத்துட்ருக்காரு ராம்க்கு ரொம்ப டம்மி பீஸாக நினைக்கிறாங்க அதனால தான் ஜெயிலுக்கு போனது அதுக்கப்புறம் நேற்று கூட இதாக ஆனது அவுட் ஆனது நீ யாருன்னு ஒரு தடவையாக ப்ரூவ் பண்ண டாஸ்கில் அப்புறம் வேறு லெவலில் போய்டும் கொஞ்சமாவது நீ அப்படியே ஆக்டிவாக இரு அப்படின்ற மாதிரி ரொம்ப நிறைய ஊக்கம் கொடுத்துட்ருக்கார் ராம் கிட்ட கேம் இல்லையா விட்டு கொடுக்கவே கூடாது யாருக்கும் விட்டுவே கொடுக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கார் அமுதவணன் ராம் கிட்ட தி டாஸ்க் படிக்கும்போதே சொல்லியிருந்தாங்க யாராரோ நண்பன் என்று யார் நிறைய பேர் பாட போகிறீங்க இல்லைன்னா நட்பே தான் சொத்து அப்படின்ற மாதிரி யார் பாட போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக ரெண்டாவது நாளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பயங்கர கலவரம் ரொம்பவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுபடி பார்த்தீங்கன்னா ஜனனி ஷிவின் ரச்சிதா தனலட்சுமி இவங்களாம் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க மற்றவங்களும் ஆப்போஸ் அசிமுக்கு எதிராக செயல்படுற மாதிரி அசீம் கத்துற மாதிரி நீங்கள் இன்னும் ஒரு பொண்ணு தானே இப்படி பிடிச்சி இழுத்து தள்ளுறேன்ற மாதிரி நிறைய இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் இன்றைக்கும் நடக்கும் இன்னும் டாஸ்க் முடிஞ்ச பாடில்லை யார் ஃபைனலிஸ்ட்டாக வருவாங்க அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கலாம் சண்டேக்கு பஞ்சம் இருக்காது மட்டும் நல்லா தெரியுது மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்